கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தி புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 19 நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாங்கோ. ஸோ பொதுவாகவே இந்த அலாட்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுனால, இந்த லேண்ட் டிவிஷன் பற்றி பேசுகிறதுனால சம்டைம்ஸ் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாக்கா நமக்கு நெக்ஸ்ட் டைம் பைபிள் படிக்கும்போது யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இந்த ஜோஷுவா புக்கு நிறைய புஸ்தகங்களோட கனெக்ட் ஆகுது. முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரேல் பற்றியான ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த புக் ஆஃப் ஜெனிசிஸ் அண்டு நம்பர்ஸு டியூட்ரானமி இதெல்லாம் கனெக்ட் ஆகிற விஷயம், ஜட்ஜஸ்ஸு இதுக்கப்புறம் வர புஸ்தகங்கள் எல்லாம். பர்டிகுலராக ஜெனிசிஸ் 49, நம்பர்ஸ் 36, டியூட்ரானமி இதெல்லாம் வந்து இந்த சாப்டரோட இந்த புஸ்தக அந்த அலாட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து சாப்டர் 18 படித்தோம். அந்த 18 சாப்டரில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஜோஷுவா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஒரு 7 ட்ரைப்ஸ் வந்து இன்னும் அவங்க லேண்டை வந்து ஆக்கியபை பண்ணாமல் இருக்கிறாங்கோ. ஸோ அவங்களுக்கு சொல்கிறாரு, இன்னும் 7 நாளைக்கு நீங்கள் இப்படியே அசதியாக இருப்பீங்கோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த லேண்டை வந்து போய் நீங்கள் கேப்டிவ் பண்ணுங்கோ, அதை எடுத்துக்கோங்கோ. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லேண்டை சர்வே பண்ணிவிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வாங்கோ அப்படின்றாரு. ஷைலோ கொண்டு வாங்க, ஷைல தான் ஆசாரிப்பின் கூட அவங்க அமைக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லாருமே அந்த லேண்டோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. நம்ம அது வந்து ஒரு வாட்டி வாசிக்கலாங்கோ. 18:1-3 வசனங்கள், ஜோஷுவா 18:1-3. இஸ்ரேவேல் புத்திரரின் சபையெல்லாம் ஷீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரேவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோஷுவா இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? ஸோ இந்த விஷயங்கள் சொல்கிறார். அதாவது தேவன் கொடுத்த இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளறதுக்கு இன்னும் 7 நேரம் நீங்கள் அசதியாக இருப்பீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இந்த 10 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த 18 சாப்டரில் ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து 3 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாடெல்லாம் வேவு பார்த்துட்டு அது சர்வே கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எங்கே அசம்பிள் ஆகணும் அப்படின்னாக்கா, திருப்பியோ வந்து ஆசாரிப்பின் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஷைலோலே நீங்கள் அசம்பிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் தேவனுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, தேவன் அங்கேருந்து தான் இவங்க சீட்டெல்லாம் குலுக்கி போடுவாங்க. 11 வசனத்தில் வந்து த ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின், அதே 18 சாப்டரில் த ட்ரைப் ஆஃப் பெஞ்சமினுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீதி இருந்த அந்த 7 ட்ரைப்ஸில், 7 கோத்திரத்தில் முதல் கோத்திரம் வந்து பெஞ்சமின். அந்த பெஞ்சமினுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து 18 சாப்டரில் வர்சஸ் 11 ஆரம்பிக்குது. அதை நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஜோஷுவா சாப்டர் 19 படிக்கிற விஷயம் என்னென்னாக்கா, செகண்ட் லாட், 2 சீட்டு யாருக்கு விழுது அப்படின்னா, சிமியோனுக்கு விழுது. செகண்ட் லாட் அப்படின்னாக்கா, ஜோசஃபோ ஜூடா எல்லாம் விட்டுடணும், விட்டுட்டு பாதி மனாசை, இதெல்லாம் 2 கோத்திரம் மனாசை ஈஸ்ட் சைடில் இருந்த ஜோர்தனுக்கு ஆயிடுச்சு. இந்த சைடில் ஜோசஃப் வந்து ஃபஸ்ட் ஃப்ரூட்டு தலைச்சப்பில் அந்த பாகி அவருக்கு கொடுத்தனால அவருடைய 2 பசங்கோ எஃப்ராயிம் மனாசைக்கு வந்துடுது. அண்ட் ஜூடா வந்து சாட்டில் ஃபஸ்ட்டு வரதுனால ஜூடாக்கும் முடிஞ்சிடுது. மீதி இருக்கிற இந்த 7 பேரில் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சமின் வராரு, செகண்ட் வந்து அந்த அலாட்மெண்ட் யாருக்கு வருதுன்னா, சிமியோனுக்கு வருது. இப்போ இந்த சிமியோனுக்கு வரக்கூடிய அந்த அலாட்மெண்ட் எங்கே வருதுனாக்கா, யூதாவுடைய பங்கிட்டு யூதாவுடைய லேண்டில் தான் வருது. இது எப்படி சொல்லனாக்கா, சிமியோன்னு ஒரு கிணறு வச்சோம், கிணறு பார்க்கும்போது ஒரு கிணறு இருக்குது, சுற்றி வந்து நிலப்பகுதிக்குது. ஸோ அந்த மாதிரி கிணறு மாதிரி தான் இந்த சிமியோனு, அவங்களை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னா யூதா இருக்கிறாங்க. ஸோ யூதா கோத்திரத்தின் மத்தியில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சில இடம் கொடுக்குறாங்க. அது நம்ம 19 சாப்டரில் வர்ஸ் 1 ஆரம்பிக்கிறோம், 1 அண்ட் 9 மட்டும் படிக்கிறாங்க. அங்கே என்ன இருக்குதுனாக்கா, 2 சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. ஸோ எங்கே இருக்குதுன்னா, யூதா புத்திரருடைய சுதந்திரத்துக்கு நடுவே வந்து இந்த சிமியோன் இருக்குது. இங்கிலீஷில் கூட ஒரு வாட்டி வாசிச்சிடுறோங்க, தி செகண்ட் லாட் கேம் அவுட் ஃபார் சிமியோன். நீங்கள் செகண்ட் லாட்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் வந்து பெஞ்சமினுக்கு வந்துச்சு 18 சாப்டரில், அது மீதி இருக்கிற அந்த 7 ட்ரைப்ஸில். ஃபார் த ட்ரைப் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் சிமியோன்
according to their clans and their inheritance was in the midst of the inheritance of the people of Judah. In the midst of the inheritance of the people of Judah. So, Judah nodiye madhyile ivungalukku and the inheritance kudukkarar. Verse 9 la kuda namu padikirom. Simeon putrarodiye sudandaram Yuda putrarin pangu pangu vidathirkul irukkirathu. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாய் இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். இந்த நைன்த் வர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஜூடாவுக்கு மட்டும் நிறைய லார்ஜாக இருந்துச்சு. இப்போ இருந்த ட்ரைப்லேயே அதிகமான லேண்ட் யாருக்கு இருக்குதுன்னா ஜூடாவுக்கு இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, ஜூடாவினுடைய மத்தியில் வந்து இந்த சிமியோனுக்கு வந்து ஒரு பங்கு கொடுக்குறத நம்ம வாசித்தோம் நைன்த்து வேர்ஸில். இங்கிலீஷில் கூட ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் சிமியோன் ஃபார் பார்ட் ஆஃப் தி டெரிட்டோரி ஆஃப் தி பீப்புள் ஆஃப் ஜூடா பிகாஸ் தி போர்ஷன் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் ஜூடா வாஸ் டூ லார்ஜ் ஃபார் தெம். ஸோ ஜூடாவுக்கு வந்து அந்த அந்த ட்ரைப் வந்து அந்த லேண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால அதில் ஒரு பங்கு வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா சிமியோனுக்கு கொடுக்குறாங்க. இப்போது இது வந்து சிமியோனுக்கு பார்த்தீங்கனாக்கா டோட்டலாக வந்து 17 சிட்டிஸ் கொடுக்குறாங்க, 17 சிட்டிஸோ அண்ட் அண்ட் வித் தேர் வில்லேஜஸ்ஸோ அவங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அந்த 17 சிட்டிஸ் ப்ளஸ் வில்லேஜஸ் வந்து யூதாவுடைய நிலத்துலேருந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சிமியோனுக்கு ஒரு பாகம் கொடுக்குறாங்க. இப்போது சிமியோனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட முக்கியமான நகரங்கள் பற்றி நான் சொல்கிறேங்க. ஒன்று வந்து ஆஷான், ASHAN, ஆஷான் என்ற ஒரு சிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீஸ்ட் சிட்டிஸ். இப்போ லேவியர்களுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு அதுதான் படிக்கிறோம். லேவியர்களுக்கு வந்து எல்லா இஸ்ரேலில் இருக்கிற எல்லா கோத்திரத்துலேயும் சில சிட்டிஸுங்க வந்து அலாட் பண்ணுறாங்க அவங்க இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆரோனுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு ஒரு சிட்டி அலாட் பண்ணியிருப்பாங்க ஃப்யூச்சரில் வருதெல்லாம். அது வந்து பார்த்திங்கனாக்கா ஆஷானில் ஒரு ஆஷான் ஒரு சிட்டி, அது வந்து ப்ரீஸ்ட் சிட்டிஸில் ஒன்று. இது வந்து பாஸ்டர் லேண்ட்னு சொல்லப்பட்டிருக்கு, நல்லா நல்லா வசதியான ஒரு லேண்டு. இது 1:4 6 அதிகாரத்தில் இருக்குது, 59 வசனத்தில், ஃபஸ்ட்டு க்ரானிக்கல் 6:59. கொஞ்சம் மேலேருந்து வாசித்தா அந்த ஆறுங்கள ஹிஸ்ட்ரியெல்லாம் லேவியர்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் வருவாங்க. ரெண்டாவது வந்து பீர்ஷிபா இருக்குது. இந்த பீர்ஷிபான்றது வந்து என்னென்னா ஆப்ரகாம் வந்து ஏற்கனவே இந்த பீர்ஷிபாவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே அபிமெலக்கிட்ட ஒரு கிணறு தோண்டுவாங்கோ, அங்கே 7 ஆடு பலியிடுறாங்கோ, ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த அபிராகமுக்கும் அபிமெலக்கும். ஸோ இது வந்து பீர்ஷிபான்ற ஒரு இடம். பீர்ஷிபா பற்றி நிறைய பைபிளில் அதிகமாக பேசப்பட்டிருக்குது. இதுவும் வந்து யார் கலெக்ட் ஆகிக்குதுன்னா சிமியோன் கலெக்ட் ஆகிக்குது. நெக்ஸ்ட்டு ஜிக்லாக். ஜிக்லாக்ன்ற ஒரு ஊர், அது தாவீதுடைய சிட்டியாக மாறுது. தாவீது கிங் ஆனதுக்கப்புறம் காதோடைய கிங் வந்து தாவீதுக்கு இதை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ இது 1 Samuel 27 அதிகாரத்தில் வருது இது. ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாம் வந்து சிமியோனுடைய இதுக்கு சேர்ந்தது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் 19 chapter 1:19 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே வருதுங்க. ஸோ 19 சாப்டரில் நான் செகண்ட் வர்ஸ் படிக்கிறேங்க. அண்ட் தே ஹேட் ஃபார் தேர் இன்ஹெரிட்டன்ஸ் பீர்ஷிபா, ஷீபா, மொலாதா, அசார் ஷுவால், பாலா, ஈசம், எல்டோலாத், பெத்துல், ஹோர்மா, ஜிக்லாக், இந்த மாதிரி வந்துடுது. அண்ட் 13 சிட்டிஸ் அண்ட் தேர் வில்லேஜஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக. அண்ட் 13 சிட்டிஸ் அண்ட் தேர் வில்லேஜஸ் அது வந்து சிமியோனுக்கு ரெண்டாவது லாட். மூன்றாவது லாட் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் லாட் யாருக்கு வருது அப்படின்னா ஜெபுலோனுக்கு வருது. ஸோ ஜெபுலோனுக்கு வந்து மூன்றாவது அலாட் வந்து வர்சஸ் 10-16 வரைக்கும், இதே சாப்டர் 19 சாப்டரில் ஜோஷுவாவில் வர்சஸ் 10-16 வரைக்கும் சீட்டு குலுக்கி போடும்போது அந்த சீட்டில் வந்து ஜெபுலோன் வருது. ஸோ ஜெபுலோனுக்கு வந்து 12 சிட்டிஸ் ப்ளஸ் வில்லேஜஸ் வருது. இதில் வந்து பெத்லகேம்னு வருது. பெத்லகேம் அப்படின்னும்போது இது வந்து டிஃப்ரெண்ட் பெத்லகேம். ஸோ ஜூடாவில் இருக்கிற பெத்லகேம் கிடையாது. ஜூடாவில் இருக்கிற பெத்லகேம் வந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு இடம். இது வந்து வேறு ஒரு பெத்லகேம், அந்த பெத்லகேம் வருது இல்லை. அப்புறம் இந்த ஜெபுலோனுக்கு வந்து அலாட் பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா சின்னிரோத் ஜெனிசரட் அப்படின்ற ஒரு லேக், இந்த லூக்கு 5:1 இந்த லேக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பீட்டர்கிட்ட பேசும்போது நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஆழத்தை கொண்டு போ படுக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீன் வலையை போட வைக்கிறாரு. ராமுழுவதும் பிரயாசப்பட்ட எதுவும் கிடைக்கல என்னும் போது
நீ ஆழத்தை கொண்டு போய் போடு அப்படின்னும் போது அவருக்கு அதிகமான மீன் நெட்டு கிளியர் அளவுக்கு மீன் வந்ததை நம்ம பார்க்குறோம். அந்த லேக் பற்றி இங்கே அலாட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இது சி ஆஃப் கேலிலின்னு கூட சொல்லுவாங்க. இது ஜெபுலான் கொடுக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து ஜெபுலான் வந்து மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இவங்களுடைய அந்த லேக் ஆஃப் ஜெனிசரெட் அப்படின்ற லேக்லேருந்து, அதாவது அல்லது சி ஆஃப் கேலிலி சொல்லுவாங்க, அது கேலிலி வந்து மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் இவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த பார்டர்ஸ் பற்றி குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க. பார்டரு, அதாவது சி கடல் ஒரு பகுதி அல்லது அந்த ரிவர்ஸுங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பைபிளில் மென்ஷன் ஆகிக்குது. காரணம் என்னென்னாக்கா, இது தேவனோட டிசைன் எப்படி, ஈவன் இந்த வேர்ல்டில் எல்லா நேஷன்ஸுங்களுக்கும் ஒரு பார்டர் இருக்குது. இந்தியா பார்டரு, பாகிஸ்தான் பார்டர், சீனா பார்டர், அந்த மாதிரி எல்லா பார்டர்ஸுங்களும் வித் பார்டரோடு தான் தேவன் அந்த நேஷன்களை உருவாக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து காட்ஸ் டிசைன், அப்படி தான் பண்ணி உருவாக்கியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, பைபிளில் சில நேஷன்ஸுங்க பேர் நமக்கு மென்ஷன் ஆகிருக்குது இல்லையா, அது இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற அந்த நேஷன்ஸுங்க. பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அந்த பார்டர்ஸும் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பார்டர்ஸ் அதுக்கு பிரகாரமாக இருக்குது. ஆகையால் ஜெபுலோனுக்கு வந்து அந்த கலிலியா, சி ஆஃப் கலிலியா பகுதி கொடுக்கப்பட்டதுங்க. இப்போ ஜெபுலோன் வந்து இசாக்கரோட சின்னவர், ஜெபுலோனுக்கு பெரியவர் வந்து இசாக்கர் வராரு. ஆனால் பட் அலாட்மெண்ட் வரும்போது ஜெபுலோனுக்கு வந்துடுது. நம்ம என்ன பார்த்தோம், பெஞ்சமின் வந்துச்சு முதல், அப்புறம் சிமியோன் வருது, அப்புறம் வந்து ஜெபுலோன் வருது. இசாக்கருக்கு வர வேண்டியது ஜெபுலோனுக்கு வந்துருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், அந்த அலாட்மெண்ட் வந்து எதை பேஸ்ட் பண்ணி வருதுன்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்க சொல்லியிருக்கிற ஸ்பிரிச்சுவல் இல்லாது அவங்களோட ரேங்கிங் பேஸ்ட் பண்ணி தான் அதை வந்து தேவன் கொடுத்துருக்குற அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இந்த 12 கோத்திரமும் யாருன்னா யாக்கோபுடைய பசங்கோ. ஆனால் யாக்கோபுடைய பசங்கனா யாக்கோபுக்கு மொத்தமாக பார்த்தா 2 மனைவிகள், 2 மரமனட்டிகள் இல்லைங்களா. இப்போ அதில் வந்து நம்ம ஜூடா ஜோசப் அவங்கள விட்டுட்டு வரும், விட்டுட்டாக்கா அந்த 3 கோத்திரத்தை விட்டாக்கா நமக்கு யார் கிடைக்குது அப்படின்னாக்கா, ரேச்சல் உடைய மகன் பெஞ்சமின் வர்றாரு. நம்ம அதுதான் 18:11 நீங்கள் பார்த்தீங்க, 28 வரைக்கும் பெஞ்சமினோட அலாட்மெண்ட் வருது. ஃபஸ்ட்டு அந்த 7 ட்ரைப்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஃபஸ்ட் ட்ரைப் வந்து பெஞ்சமினுக்கு வருது. ரேச்சல் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்திரீயாக யாக்கோ பார்க்குறாரு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தா அலாட்மெண்ட் வருது லேஹாவுக்கு வருது, லேஹாவுடைய பசங்க, அதுதான் சிமியோன் ஜெபுலோன் வருது, அப்புறம் தான் இசாக்கர். ஸோ இது வந்து லேஹா அடுத்த லீகல் ஒய்ஃப் அப்படியே கணக்கு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் ஆஃப் லேயாவுடைய மேடு வேலைக்காரி ஜில்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜில்ஃபாவுக்கு பிறந்த ஆஷர் வராரு. நீங்கள் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆஷர் வராரு. அதுக்கப்புறம் ரேச்சலுடைய மேடு பில்ஹா, பில்ஹாவில் நப்தலி தான் வராரு. ஸோ ஏதோ ஒரு ரேங்கிங் வழியாக தான் இது கூட வந்து அலாட்மெண்ட் வருது. நம்ம அது படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தேவன் வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் தேர்ட் அலாட்மெண்ட் வந்து யாருக்கு வருதுன்னா ஜெபுலோனுக்கு வருது, ஃபோர்த்து வந்து இசாக்கருக்கு வருது. ஸோ ஃபோர்த் இசாக்கருக்கு வரும்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கா, 16 சிட்டிஸ் வித் வில்லேஜஸோட 16 சிட்டிஸ் வருது. இது 19:17-23. தேர்ட் அலாட்மெண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா 19:10-16 வருது. அது வந்து ஜெபுலோனுக்கு வந்துருக்குது. ஜெபுலோனுக்கு குறிப்பிட்ட சிட்டிஸுங்க பேரெல்லாம் வருது நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா. அதில் வந்து அந்த லேக் ஆஃப் ஜெனிசரட்ன்ற ஒரு லேக்கு மென்ஷன் ஆகிருக்குது இந்த இந்த ஜோஷுவாவில். இந்த லேக் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மீன் பிடிக்க அப்போஸ்டல்ஸில் கூப்பிட்டு போகிற இல்லையா, அந்த லேக் இது கனெக்ட் ஆகுது. அது நீங்கள் லூக் 5th chapter படிச்சிங்கன்னா அது க்ளீனாக வருது, 5வது அதிகாரத்தில். இப்போ 4th அலாட்மெண்ட் இசாக்கருக்கு வருது. அதில் வந்து 16 சிட்டிஸு அண்டு வித் வில்லேஜஸோடு வருது. வில்லேஜஸ் பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது 19:17-23 வரைக்கும் வருது. இப்போ இசாக்கருக்கு எங்கே கொடுக்கப்பட்ட எங்கே அலாட்மெண்ட் ஆகிக்குதுன்னா, ஜெபுலோனுக்கும் மனாசாக்கோ நடுவில் இசாக்கருக்கு கொடுக்கப்பட்டுக்குது. அந்த யோர்தான் நதி பக்கத்தில் ஜெபுலோனும் மனாசாக்கு நடுவில் வந்து இவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்குது. அப்போ இவங்களுடைய பார்டர்லாம் எங்கே வரைக்கும் வருதுன்னா, ஜெஸ்ரீல் வரைக்கும் வருது. இசாக்கருக்கு ஜெஸ்ரீல் அப்படின்ற அந்த சிட்டியை கொடுத்துருக்குறாங்க. இசாக்கருடைய பகுதியில் தான் வருது. இப்போ ஜெசரியல் வந்து அந்த காலத்தில் வந்து ஆஹாப் கிங் ஆஹாப் காலத்தில் ஒரு ராயல் சிட்டியாக இருந்துச்சு, ஒரு ராயல் பகுதியாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, அங்கே தான் வந்து கிங் ஆஹாபுடைய குடியிருப்பு. அவர் அங்கே தான் அந்த சிட்டியில் தான் இருக்கிறார். ஜெசரியலில் ஃபர்ஸ்ட் கிங்ஸ்
21:1 ராஜாக்கள் 21 முதல வசனம் இங்கே வந்து நாபோத்தோட விண்யார்டு அதே வசனத்தில் நாபோத்தோட விண்யார்டு பற்றி பேசுது அதாவது அந்த ஆகாப் ராஜா வந்து அந்த நாபோத்தோடைய திராட்சை தோட்டத்தை கேட்குறாரு அப்போ நாபோத் சொல்கிறார் இல்லை எங்களுடைய முற்பிதாக்களுக்கு இது அலாட் பண்ணிக்கிறது தேவன் கொடுத்துருக்கிறது இந்த இடம் நாங்கள் வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் இசாக்கருக்கு வரும்போது அந்த ஜெஸ்ரேல் என்ற ஒரு சிட்டியும் வந்திருக்குது அதில் நாபோத்தோடைய விண்யார்டு வருது அப்புறம் ஆகாபுடைய அந்த ராஜ்யம் அங்கே வருது அப்புறம் இன்னொரு ஊர் வருது அது என்னென்னா ஷன்னம் SHUNEM இந்த ஷன்னம் கேள்விப்பட்டிருங்களா ஷன்னம் என்ற ஊர் வந்து ஷன்னமைட் என்ற ஒரு ஸ்திரீ எலிஷாவுக்கு இடம் கொடுக்குறாங்க தங்குறதுக்கு சில நாட்டு எலிஷா அங்கே தங்குறாரு அப்புறம் அந்த ஒரு பெரிய பஞ்சத்தில் அப்புறம் அவருடைய மகன் செத்துடும் போது அப்போ எலிஷா என்ன பண்ணுறாரு அவங்க மகனை வந்து உயிரோடு எழுப்புறாரு அப்போ அந்த மகன் யாருடைய மகனை எழுப்புனா ஷன்னமைட் ஸ்திரீயோடைய ஒரு மகனை உயிரோடு எழுப்பினாருன்ட்டு ரெண்டு ராஜாக்கள் 4:8 வசனத்தில் வாசிக்கிறார் இது ஃபேமஸ் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் எலிஷா ஒரு மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு அது யாருடைய மகனை ஷன்னமைட் ஸ்திரீயோடைய மகன் அந்த ஷன்னமைட் அப்படின்னா அந்த ஷன்னம்ன்ற ஊருடைய ஊரில் இருக்கிற ஸ்திரீ அப்போ அந்த இஸ்ரேலில் வந்து அந்த ஷன்னமைட்டுன்ற ஒரு சிட்டி அது யாருக்கு அலாட் ஆகிக்குதுன்னா இசாக்கருக்கு அலாட் ஆகிக்குது இசாக்கர் வம்சத்தில் வந்து அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீயோட மகன் வந்து மறித்த பிறகு எலிஷா போய் அந்த மகனை உயிரோடு எழுப்புறாரு ஒரு பஞ்சத்தில் நடந்த அந்த விஷயம் அது ஸோ இது வந்து 4th இன்ஃபர்மேஷன் நமக்கு இசாக்கர் பற்றி வருது 4th அலாட்மெண்ட்டில் 5th அலாட்மெண்ட் வரும்போது ஆஷேருக்கு வருது இது வந்து ஆஷேருக்கு வரும்போது 22 சிட்டிஸ் வருது இருக்குது 22 சிட்டிஸு ப்ளஸ் வில்லேஜஸ் வருது இது 19 சாப்டரில் 24:31 வரைக்கும் 19 அதிகாரத்தில் 24:31 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா இதில் சில சிட்டிஸுங்க சொல்லப்பட்டுக்குது அதில் குறிப்பிட்ட சிட்டி ஆஃப் டயர் தீரு என்ற ஒரு சிட்டி வந்து இவங்களுக்குள்ளே வருது ஒரு ஸ்ட்ராங் சிட்டி அது தீரு ராஜா அப்படின்னு நம்மளாம் படிக்கிறோம் இல்லைங்களா அந்த சிட்டி வந்து இவங்களுக்குள்ளே வர அலாட்மெண்ட் ஸோ இவங்களது வந்து மவுண்ட் கார்மல்லேருந்து ஆரம்பித்து தீரு நகரம் நார்த்தில் இருக்கிற டயர் இந்த நார்த் வரைக்கும் இவங்களுக்கு வருது இந்த யார் அப்படின்னா ஆசருக்கு வருது அது மாத்திரம் இல்லை இந்த ஆசருக்கு இன்னொரு லேண்ட் வருது அது என்னென்னா கானா கானா அப்படின்னா கானா ஊர் கல்யாணம் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள கானா ஊர் கல்யாணத்துக்கு போய் முதல்ல மிராக்கல் பண்ணார் அந்த சிட்டி கூட வந்து பார்த்திங்கனாக்கா அது ஆசருக்கு வரக்கூடிய ஒரு சிட்டி நத்தானியலை பற்றி பேசுகிறார் இயேசு கிறிஸ்து நத்தானியலை இந்த ஊருக்கு சேர்ந்தவர் தான் இந்த வம்சத்தில் வந்தவர் யாருடைய வம்சம்னாக்கா ஆசருடைய வம்சத்தில் வந்தவங்க ஆகையால் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக 19 சாப்டர் 24:31 இருக்குது நீங்கள் படிக்குமா அந்த சிட்டிஸுங்க பேர் வரும் ஸோ இதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாக்கா இது எங்கே வருது யாருடைய வம்சம்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் பண்ண மிராக்கலில் அந்த ஊருக்கான ஒரு கல்யாணம் நடக்கிறது அண்ட் இந்த 6th அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நப்தலிக்கு வருது நப்தலிக்கு வரும்போது நப்தலிக்கு 19 சிட்டிஸு ப்ளஸ் அதோடைய வில்லேஜஸும் சேர்ந்து வருது இது 19 சாப்டர் 32:39 வரைக்கும் வருது 6th அலாட்மெண்ட்டு 19 அதிகாரம் 32:39 வரைக்கும் 19 சிட்டிஸு ப்ளஸ் அதோடைய வில்லேஜஸ் வருது நப்தலிக்கு இப்போ இந்த நப்தலிக்கு கொடுத்துருக்குற அந்த சிட்டி எங்கன்னாக்கா ஜீசஸ் கலிலேயாவில் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தார் ஊழிய ஆரம்பித்தார் முதல் முதல்ல அவர் ஊழிய ஆரம்பிக்கும் கலிலேயாவில் ஆரம்பித்தார் ரொம்ப பெரிய இடம் அது அந்த பகுதி அது ஏசாயா 9:1-2 வசனங்களில் இருக்குது ஐசாயா 9:1-2 இந்த ஐசாயாவில் சொன்னப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் வந்து மத்தேயு 4:1 இயேசு அந்த இதெல்லாம் முடிச்ச பிறகு 40 நாள் 40 இரவு அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பிறகு கலிலேயாவில் யோவான் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கலிலேயாவில் போய் அவர் ஊழியர் தொடங்கினார்னு நம்ம வாசிக்கிறோம் மேத்யூவில் சாரி அங்கே எந்த ஊரில் அவர் ஊழியம் பண்ணார் அப்படின்னா அதான் இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்ச மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒளி பிரகாசித்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்த ஊரில் தான் நடக்குது நம்ம படிக்கும்போது நப்தலியில் நப்தலி கொடுக்கப்பட்ட ஊர் அது இப்போ நம்ம ஒரு வாட்டி அது வாசிக்கலாங்கோ மேத்யூ 4th சாப்டரில் 13:17 வருது நம்ம இது இந்த மெசேஜை நம்ம ஆல்ரெடி வந்து மேத்யூ புக் ஆஃப் மேத்யூ ஸ்டடீஸில் இது பேசியிருக்கிறோம் ஸோ இங்கே என்ன வாசிக்கிறோன்னாக்கா மற்ற 4:13-17 வசனத்தில் நசரத்தை விட்டு ஜெபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான
கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இங்க குறிப்பிட்டு பேசுறாங்க பாருங்க. நாசரேத்துல இருந்து இயேசு எங்க போனார்னாக்கா ஜெபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் ஜெபுலோன் நப்தலி ஓகே அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதி நப்தலி என்னும் நாடுகளுக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள ஜெபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலேலியாவிலே பாருங்க இங்கே என்ன நப்தலி நாடும் ஜெபுலோன் நாடும் இருக்கிற கலேலியாவில் புறஜாதியார்கள் நாடு கலேலியாவில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் அது 9வது அதிகாரம் வருது இயேசு பற்றி தீர்க்கதரிசனம். அப்போ அந்த 1-2 வசனங்களில் இது சொன்ன விஷயம் நிறைவேறுச்சு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ அப்போது இங்கே கலேலியாவில் இருக்கிற நப்தலி ஜெபுலோன் கடற்கரையில் கலேலியாவில் இருக்கிற நப்தலிக்கு இது வந்து இயேசு சொன்னார். ஸோ ஆகையால் நப்தலி கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தில் இங்கே ஜீசஸ் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. பாருங்கள் எங்கேருந்து எங்கே இது வந்து ஜோஷுவால அலாட்மெண்ட் ஆகிருக்குது. இப்போ ஜீசஸ் காலத்தில் வரும்போது அப்போ அண்ணா அங்கே புறஜாதியார்கள் இருக்கிற கலேலியான்னு சொல்லிட்டார். இது நம்ம ஆல்ரெடி மத்தையில் பேசியிருக்கிறோம். நீங்கள் வேணா அது ஸ்டடி பண்ணி மற்ற கேட்டு பாருங்கள். 4th சாப்டர்து ஒரு வீடியோ இருக்குது. டெம்டேஷனுக்கு அப்புறம் 13லேருந்து 17 வர்சஸ் வரைக்கும் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அங்கே நப்தலி நகரத்தில் வந்து கலேலியா புறஜாதியார்கள் வாசம் செய்யக்கூடிய கலேலியான்னு போட்டிருக்காங்க. அங்கே புறஜாதியார்கள் எப்படி வந்தாங்கோ அப்படின்னும் போது அகெயின் பேக் டு இங்கே தான் நம்ம யோசுவாவை தான் ஸ்டடி பண்ணணும். இப்போ யோசுவா என்ன சொன்னார்னா கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு கோத்திர கோத்திரமாக போய் என்ன பண்ணணும் அவங்க லேண்டை ஆக்கியபை பண்ணிக்கணும். அப்போ அங்கே இருக்கிற மீதியாக இருக்கிற புறஜாதியார்களை இங்கே துரத்தி இங்கே வந்து அங்கே குடியிருக்கணும். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் என்னன்னாக்கா இது வந்து எங்கே பார்க்குறோன்னாக்கா நியாயாதிபதிகள் புஸ்தகம் தி புக் ஆஃப் ஜட்ஜஸில் யோசுவாவுக்கு அப்புறம் அங்கே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குனாங்க இந்த நப்தலி வந்து அந்த கிர கானான் தேசத்தை வந்து துரத்தில் அவங்கள விட்டுட்டு அவங்களோட அப்படியே சம்மந்தம் கலந்துட்டார் கானான் தேசத்தை. 1வது அதிகாரம் 33வது வசனம் ஜட்ஜஸ் 1:33 நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷேமிஸின் குடிகளையும் பெத்தானுக்கு பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். ஸோ இங்கிலீஷில் வாட்டி படிச்சிருங்க. நப்தலி டிட் நாட் டிரைவ் அவுட் தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பெத் ஷிமெஷ் ஆர் தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பெத் அனத் ஸோ தே லீவ்ட் அமாங் தி கேனனைட்ஸ். அப்போது இவங்களுக்கு ரூல் என்னென்னாக்கா இவங்க போய் அங்கே லேண்டு ஆக்கியபை பண்ணும்போது அங்கிற தேசத்தில் அவங்களை புறஜாதிகளை துரத்திடணும். துரத்திட்டு இவங்க வந்து ஆக்கியபை பண்ணணும். ஆனால் இவங்க துரத்தில் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கள வந்து அடிமைகளை ஆக்கிக்கிறாங்க. அது அந்த வாஸ் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அப்படியே வருதுங்க. பெச்சமிஸ் பெத்தானத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறார்களா ஆனார்கள். பெச்சமிஸ் அண்ட் பெத்தாமத் பிகம் சப்ஜெக்ட் டு ஃபோர்ஸ்ட் லேபர் ஃபார் தெம். அவங்க சப்ஜெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பட் போக போக அவங்களோட ஒன்றா சேர்ந்து புறஜாதிகள் மிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த பேபிலோன் வந்து இஸ்ரேலை கேப்டிவ் பண்ணும்போது பேபிலோன்னு வேறு கோத்திரத்தை வேறு ஜனங்க புறஜாதிகள்லாம் அங்கே வந்து மிக்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் புறஜாதிகள் வாசம் பண்ணிக்கிற கலேலியாவுக்கு இயேசு போயிட்டு இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது வந்து நப்தலி கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அங்கே லேக் ஆஃப் சி ஆஃப் டைபரிஸ் இருக்குது. அதாவது லேக் ஆஃப் ஜெனிசரட் அதெல்லாம் கனெக்ட் ஆகுது. இந்த நியூ டெஸ்டமென்ட் நிறைய இடங்களில் மென்ஷன் ஆகிருக்குது. ஈவன் டியூட்ரானமியில் 33:23 நம்ம வாசிக்கும் போது டியூட்ரானமி 33:23 இது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஸ்பாட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் இது கலேலியா. அதை வந்து மோசஸ் ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறாரு. இது நப்தலிக்கு தான் போய் இது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் சொன்ன பிரகாரமாக இது நப்தலிக்கு கொடுக்கப்பட்டது. உபாகமத்தில் 33:23 நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மெட்ரிச்சையும் தென் தேசத்தையும்
சுதந்தரித்து கொள்ளும் என்றான். ஸோ இது வந்து ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறாரு. நப்தலி வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுங்க. அண்டு இது ஒரு விஷயம், நப்தலி கொடுக்கப்பட்ட தேசத்தை தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த கலிலேயாவில் இருளில் இருக்கிறவங்க ஒளி வெளிச்சத்தை கண்டாங்க. ஏசையா எழுதியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் ஏசையா 9வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் கூட அது இருக்குது. அது ஐசையா 39 சாப்டரில் 1-2 ஐசையா 9 சாப்டர் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு இயேசு பற்றியான ஒரு ப்ராஃபஸி. இங்கிலீஷ்லேயே என்ன படிச்சிடுற, பட் தேர் வில் பி நோ க்ளூம் ஃபார் ஹர் ஹூ வாஸ் இன் அங்குஷ் இன் தி ஃபார்மர் டைம் ஈ ப்ராட் இன் டு கண்டெம்ட் தி லேண்ட் ஆஃப் ஜெபுலோன் அண்ட் தி லேண்ட் ஆஃப் நப்தலி. பட் இன் தி லேட்டர் டைம் ஈ வாஸ் மேட் க்ளோரியஸ் தி வே ஆஃப் தி சி தி லேண்ட் பியாண்ட் தி ஜோர்தான் கலிலி ஆஃப் தி நேஷன்ஸ் தி பீப்புள் ஹூ வாக்ட் இன் டார்க்னஸ் ஹவ் சீன் எ கிரேட் லைட் தோஸ் ஹூ டுவெல்ட் இன் தி லேண்ட் ஆஃப் டீப் டார்க்னஸ் ஆன் தெம் ஆஸ் லைட் ஷைன்டு. அதாவது ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தும் போல அது இரண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதுதான் நம்ம கலிலேயாவில் கலிலேயாவை பற்றியான தீர்க்கதரிசனம் மத்தையில் வாசித்தோம். ஸோ இது வந்து யோசுவாவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே நப்தலி கொடுக்கப்பட்டது வந்து மக்டலாங்கிற ஒரு சிட்டி. இந்த மக்டலாங்கிற சிட்டியிலேருந்து ஒரு ஸ்திரீ வந்தாங்க, அதுதான் வந்து மேரி மக்டலன். மக்டலனா மேரி அப்படின்னு சொல்கிறோம். இயேசு உயிர்த்தெழுதல் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ தான் போயிட்டு இயேசு உயிர்த்தெழுதலை அங்கே கல்லறைக்கிட்ட போகிறாங்க. அப்போ வந்து அங்கே தோட்டக்காரராக காணப்பட்டு அவர் உயிரிழக்கிறவரை ஏன் மறித்தவர் இடத்துல தேடுறீங்களா. அப்போ மேரி மக்டலனா அங்கே போகிறாங்க. ஸோ இந்த மேரி மக்டலன்ன்றது அர்த்தம் என்னன்னாக்கா, மக்டலான்ற ஊர்லேருந்து வந்த இந்த ஸ்திரீ. இது மத்தையூ நிறைய இடத்துல இருக்குது. நம்ம மத்தையூ 15:39 நம்ம படிக்கிறோம். மத்தையூ 15 அதிகாரம் 39வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்டலாவின் எல்லைகளில் வந்தார். And after sending away the crowds, he got into the boat and went to the region of Magdala. So, in the Magdala land, and the stree on the daga nam paakrom. So, apo Naphtali kudukapatta and the edathila vande inda history nam padikalam. Idu therinjichukinaaga nam next time padikkum bodala idu Israel oda allotment la Naphtali ku vandhuchindrathu nam general ah understand panikalam. So, Naphtali ku vande Mount Lebanon la irundhu aarambichu Jordan la இந்த ஃப்ளோயிங் மவுண்டன் எல்லாமே வந்து நப்தலி ஒரு எல்லைக்கு வருத்ததுலாம். ஃபைனலாக இந்த சாப்டரில் நம்ம 19 சாப்டரில் என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கா, 7th லாட் வந்து டான்க்கு வருதுங்க. ஸோ டான்க்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப கம்மியான அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க டான்க்கு. அப்போ டான் கேட்குற, எங்களுக்கு ரொம்ப கம்மியான அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அகைன் டான்க்கு என்ன பண்ணுற, எஃப்ராயிம் சொன்ன விஷயம் தான். டான்க்கு என்ன சொல்கிறேன்னா, போய் அந்த லேஷாம்ன்ற ஒரு சிட்டியை வந்து யுத்தம் பண்ணி நீங்கள் வந்து அந்த லேண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அது 40:40-48 வரைக்கும் டான்க்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கிற விஷயம் வருதுங்க. இப்போ டான்க்கு அலாட் ஆகிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம என்ன எந்த சிட்டி முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச சிட்டிஸுங்க மட்டும் நான் சொல்லிட்டு வரோம். நிறைய சிட்டிஸ் அலாட் ஆகுது எல்லா கோத்திரத்துக்கும். நம்ம அடிக்கடிக்கு தெரிஞ்சுக்கிற பேசிக்கிற படிக்கிற சிட்டிஸ்ன்னு நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். அதில் முக்கியமாக ஜோப்பா சிட்டி வந்து இவங்களுக்கு அலாட் ஆகுது, டான்க் ஜோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா, ஜோனா 1:3 ஜோனா வந்து தரசு அதாவது நினைவுக்கு அனுப்பும்போது அவர் ஜோப்பாலேருந்து ஏறி தரசுக்கு போயிடுறாரு. ஸோ அப்போ ஜோனா வந்து அந்த சிட்டிக்கு சேர்ந்தவர், ஜோப்பான்ற சிட்டிக்கு சேர்ந்தவர். அது டான்க்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கிறது. அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, சிமியோன் அதாவது பீட்டருக்கு வந்து ஒரு விஷன் வருது, ட்ரெண்ட்ஸ் மேலே ஒரு ஞான திருஷ்டி அடைகிறாரு. அது வந்து ஜோப்பாவில் தான் ஆரம்பிக்குது அந்த விஷன்னு.
அப்போ ஒரு பெரிய துப்பட்டாலாம் வருது இல்லையா அந்த விஷயம். அதாவது கொர்னேலியஸ் கனெக்ட் ஆகும்போது அந்த விஷயம் நடக்கிறது இல்லையா, அது ஜோபால் நடக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, ஜோபாலில் பீட்டர் இருப்பார், தங்கியிருப்பார். அப்போது தபீதான்ற ஒரு ஸ்திரீ, அங்கே ரொம்ப தான தர்மம்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவங்களும் ஜோபா நாட்டு சேர்ந்தவங்க தான். அப்போது அங்கே வந்து அந்த ஸ்திரீ இறந்து போயிடுறாங்கோ. இறந்து போன பிறகு அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி பீட்டர் வந்து இங்கே தங்கியிருக்கிறாரு, சில நாட்கள் அங்கே பீட்டர் தங்கியிருக்கிறாரு, ஜோபாலில் தங்கியிருக்கிறாரு, ஜெருசலம்ல வந்துட்டு அவர் ஜோபாலில் தங்கியிருக்கிறாரு. அப்போது அங்கே பீட்டர் தங்கியிருக்கிறாருன்னு தெரிஞ்சு பீட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கோ. உடனே பீட்டர் வந்துட்டு இந்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்புறாரு, தபீதாவை. இது 9th chapter வருது, ஆக்ட்ஸ் அப்போஸ்தலன் நிருபம் 9:36-38 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த அதிகாரத்தில் வருது. அப்போது இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த ஜோபா வந்து தானுக்கு கொடுக்கப்பட்டது. பர்டிகுலராக தானுக்கு உள்ளவாறு அது பார்டர் இல்லையான்றது நமக்கு லேட்டரானா எப்படி மாறிக்குன்னு தெரியல, பட் இது தானுடைய அலாட்மெண்ட் ஜோபா. அப்புறம் ஜோரா, எஸ்தால், இதெல்லாம் யூதாவில் இருந்தது, யூதாவுக்கு கைவிடப்பட்டு அது தானுக்கு அது போகுது. அண்டு பர்டிகுலராக தானிலேருந்து வம்சத்துலேருந்து ஒரு பெரிய மைட்டி வேரியர் வர்றார், ஒரு பெரிய பலசாலி, அது யாருன்னா சாம்சன். சாம்சன் வரதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த தான் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ரெண்டு கிங்டமாக பிரியும் போது, ரெஹோபம் ஜெரோபம்ன்ற ரெண்டு பாகம் பிரியும், அவங்க ரெண்டு கிங்ஸுங்க முக்கியமாக நார்த்தன் இஸ்ரேல் அண்ட் சவுத்தன் இஸ்ரேலாக ரெண்டு பாகம் பிரியும் போது, ஜெரோபம் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக ரெஹோபோமுக்கு ரெண்டு நாடு, ஜூடா பெஞ்சமின் இல்லையா, அந்த ரெண்டு கோத்திரமும் சேர்ந்து ஒரு கிங்டம் அமையுதுங்க. அப்போது ஜெரோபோமுக்கு மீதி இருக்கிற அந்த 10 tribes சமாரியாவில் இருக்கிறார், இஸ்ரேலே சமாரியா கேபிட்டல் ஆகுது. இந்த ஜெரோபோம் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஜெருசலம் வந்து ஜூடாக்கு போயிடுது இல்லையா, ஜூடாக்கு போயிடணும்னு ஜெருசலம் ஆலயம் இருக்குது, சாலமன் கட்டின ஜெருசலம் ஆலயம் இருக்குது. இப்போ இஸ்ரேலர்கள் வந்து ஜெருசலம் ஆலயத்துக்கு போய் அங்கே தேவனை வர்ஷிப் பண்ணாக்கா, அவங்க எல்லாமே என்ன ஆகிடுவாங்கன்னா, ரெஹோபம் பக்கம் போயிடுவாங்கோ, ரெஹோபமோட கட்சி போயிட்டு இவருக்கு எகென்ஸ்டாக ஆகிடுவாங்கோ அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அந்த ஜெருசலம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு தனியாக ஒரு ஆலயம் கட்டுறாரு. அது எங்கன்னாக்கா, பெத்தல் அண்ட் தான் ஒரு பெரிய நகரத்தை ஒரு வர்ஷிப் சென்டராக அவர் தேர்ந்தெடுக்கிறார். பெத்தல் அண்ட் தான், தான் பற்றி பாசத்தினால நம்ம பார்க்குறோம், பெத்தல் அண்ட் தானை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ஜெருசலமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறாருங்க. இது நம்ம பச்சிருப்பா தெரிஞ்சிருக்கோம். அது அப்போ கட்டும்போது ரெண்டு கோல்டன் காஃப்ஸ், ரெண்டு மாடு கண்ணுக்குட்டி, கோல்டன் காஃப்ஸ் இல்லைங்களா, பொண்ணில் செய்யப்பட்ட ரெண்டு கண்ணுக்குட்டியை வந்து பெத்தலில் அமைக்கிறாரு. ஒன்று வந்து பெத்தலில், இன்னொன்று வந்து டானில் அமைக்கிறார், ரெண்டு கண்ணுக்குட்டி. இது வந்து 1 Rajakkal புஸ்தகத்தில் 12:27-29 வருதுங்க. ஃபஸ்ட் கிங்ஸில் 12th chapter 27-29 வரைக்கும் வருது, நான் அப்படியே படிக்கிறேங்கோ. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபோபயம் என்னும் தங்கள் ஆண்டவன் வாசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகபோமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஸோ ரெண்டு கண்ணுக்குட்டி கோல்டில் செஞ்சுட்டு பெத்தேலில் ஒன்றும் தானில் ஒன்றையும் வச்சுட்டு இந்த தேவர்கள் தான் அவங்கள வந்து கொண்டு வந்தாங்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லப்படும். இதெல்லாம் தானில் நடக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், தானுக்கு கொடுக்க நிலப்பகுதி. ஸோ தான் வந்து அவருடைய எல்லை வந்து பாலஸ்டைன் வரைக்கும், அந்த பார்டர் வரைக்கும் போதும். ஸோ இது வந்து நீங்கள்
19 சாப்டர்ல படிக்கலாம் அண்ட் ஃபைனலாக 48 வரைக்கும் இல்லைங்களா 19 சாப்டரில் ஃபார்ட்டிலேருந்து 48 இந்த இன்ஃபர்மேஷனு தான் கொடுத்த அலாட்மெண்ட் நம்ம படிக்கிறோம். இப்போது லாஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட் அண்ட் 7 ட்ரைப்ஸோட அலாட்மெண்ட்லாம் முடிஞ்ச உடனே இப்போ ஜோஷுவாவுக்கு வந்து ஒரு சிட்டி கொடுக்குறாங்க. அவரை யார் கேட்ட அந்த சிட்டிஸ் வந்து ஜோஷுவா கொடுக்குறாங்க. சில சிட்டிஸ் அது வந்து எஃப்ராயிம்லேயே கொடுக்குறாங்க. காரணம் என்ன கேட்டால் அவர் வந்து எஃப்ராயிம் கோத்திரத்துலேருந்து வந்தவர் ஜோஷுவா. அவர் எஃப்ராயிம் கோத்திரத்துலேருந்து வந்ததுனால அவருக்கு வந்து அந்த எஃப்ராயிம் கோத்திரத்தில் இருக்கிற சில சிட்டிஸுங்க வந்து அலாட் பண்ணுறாங்க. 19 சாப்டரில் இது வந்து 49லேருந்து 51 வருது. அப்போ அங்கே அலாட் பண்ணும்போது இங்கே அலாட்மெண்ட் முடியுது. எல்லாருக்கும் அலாட்மெண்ட் வந்து இந்த சாப்டரில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் யாருக்குமே பண்ணுறதுலன்றதை நம்ம பார்க்குறோம். 19 சாப்டரில் 49லேருந்து 51 வரைக்கும் ஜோஷுவாவோட அலாட்மெண்ட் நடக்குது. அது நம்ம ஒரு வாட்டி பச்சிடலாம். ஓகே, தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோஷுவாவுக்கு தங்கள் நடுவில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். இப்போ எல்லா அலாட்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஜோஷுவாவுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எங்கனாக்கா இங்கே சொல்கிற 50 வசனத்தில் எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். இது வந்து ஜோஷுவாவுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் 51 ஃபைனல் வேர்ட்ஸ். ஓகே, எப்படி முடிக்கிறாருன்னா ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோஷுவாவும் கோத்திர பிரபுக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இந்த விதமாக ஸோ தே ஃபினிஷ் டிவைடிங் த லேண்ட். இங்கே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, லேண்ட் டிவைடிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்கே குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது அந்த லேண்ட் டிவைட் பண்ணும்போது அங்கே ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்கிறார் எலியேசர், இன்னொருத்தர் வந்து பொலிட்டிக்கல் லீடர் இருக்கிறார், அவர் யாருன்னா ஜோஷுவா. இன்னும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஹெட்டாக யார் இருக்கிறதுனா ஆசாரி பெண் கூடாரத்தின் அவருடைய ப்ரெசன்ஸில் சமுதாயத்தில் கர்த்தருடைய கைடன்ஸ் இருக்குது. அப்போது இவங்களுடைய முக்கியமாக அப்புறம் வந்து கோத்திர பிரபுக்கள் இருக்கிறாங்க. 12 கோத்திரத்து பிரபுக்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போது இவங்க எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறாருன்னா, நாளைக்கு பின்னைக்கு இதை வந்து யாருமே எனக்கு ப்ராப்பராக கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கலன்னெலாம் எதுவுமே சொல்லாத படிக்கு அவங்கள வச்சு க்ளீனாக சீட்டு குலுக்கி போட்டு இதுவே ப்ரெசன்ஸில் இது க்ளீனாக பண்ணி முடித்தாருன்றது தான் இது அர்த்தத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எல்லோரும் இருந்தாங்க, தேவன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு, தேவன் ஓவர்சைட் அவங்களுக்கு நான் பார்த்துட்டு அவங்கள வழிநடத்தினார். தேவனோட வழிநடத்துதலின் படி ஜோஷுவா எலியேசர் பிரபுக்கள் எல்லாருமே கரெக்டாக அந்தந்த லேண்ட் அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லை அப்படின்றது இங்கே தெரிய வருது. ஈவன் ஜோஷுவாவுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த லேண்டையும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கன்க்ளூஷன் நம்ம என்ன இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த லேண்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜோஷுவாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா, தேவன் என்ன அவருக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அது வந்து அவர் கண்ணு முன்னாடி அவருடைய காலத்தில் நிறைவேறிச்சு. இது எங்கவே நடந்தது இல்லைங்களா? மோச காலத்தில் இவங்க அந்த பக்கம் இருக்கும்போது லேண்ட் டிவிஷன் பற்றியெல்லாம் பேசினார், காணாந்த தேசத்தை கூட்டிகிட்டு போகிறனாரு, பாலத்தனோட தேசம் அந்த லேண்டை வந்து டிவைட் பண்ணி கொடுத்த எல்லா ப்ராமிஸும் வந்து ஜோஷுவோட கண்ணு முன்னாடி நிறைவேறியிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு. அது 21 நம்ம 45 படிக்கிறோம். அதே ஜோஷுவா 21:45 இது அந்த ஸ்டடீஸ் வரும் 21 சாப்டரில் நம்ம கிளியராக படிச்சுக்கலாம். இப்போது நான் 21:45 படிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரேவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளின் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை
எல்லாம் நிறைவேறிற்று. பாருங்கள், கர்த்தர் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுறோ, நாட் ஒன் வேர்ட் ஆஃப் ஆல் த குட் ப்ராமிசஸ் த தி லார்ட் ஹேட் மேட் டு தி ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆட் ஃபெயில்ட் ஆல் கம் டு பாஸ். ஒன்றும் என்ன ஆகலை, ஃபெயில் ஆகலை, எல்லாமே நடந்துச்சு. ஸோ அப்போ என்னென்ன இஸ்ரேலுக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணாரோ அத்தனை ப்ராமிஸும் வந்து ஜோஷுவா காலத்தில் அது நடந்ததுன்றதை நம்ம படிக்கிறோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா, ஜோஷுவா லீடராக இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க வந்து கடவுளுக்கு நல்ல விதத்தில் சேவிச்சிருந்தாங்க, கடவுளை நல்ல விதமாக சேவிச்சிருந்தாங்க. அவங்க எந்த வழி தப்பியும் போல நல்லா இருந்தாங்க, எல்லாம் கடவுளே சேவிச்சுக்கின்னு அந்நிய தேவர்களெல்லாம் வெறுத்து அந்நிய தேவர்களெல்லாம் சேவியாமல் ஜோஷுவோட லீடர்ஷிப்பில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அது நம்ம படிக்கலாம், அது 24:31 24:31 யோஷுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோஷுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரேவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். என்ன பண்ணிக்காங்க, இஸ்ரேவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறோம் நம்ம. ஸோ ஜோஷுவா இருக்கும்போது அவருடைய லீடர்ஷிப்பில், அவரோட லீடர்ஷிப்பு இருக்கும்போது இருந்த எல்டர்ஸ்னு இருக்கிற வரைக்கும் அகெயின் அது எந்த ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் அந்நிய தேவர் வர்ஷிப் பண்ணாமல் ஐடில் வர்ஷிப் பண்ணாமல் கர்த்தரையை மாத்திரம் சேவிச்சுட்டு இருந்ததாக நம்ம இது படிக்கிறோம். இந்த 19 சாப்டர் நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, லேட்டரான கடையில் எனக்கு இந்த லேண்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், அந்த லேண்ட் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு யாருமே குறை சொல்லாத படிக்கு, சாரி ஆர்கியூமெண்ட் பண்ணாத படிக்கு, தேவன் இன்வால்வ் ஆகி அவருடைய ப்ரெசன்ஸு அவருடைய அத்தாரிட்டி அவர்கள் மேல் செலுத்தி எல்லாமே பர்ஃபெக்டாக கடவுள் செய்து முடிச்சார். அதேவண்ணமாக தான் நம்மளோட லைஃப்பில் கூட நமக்கு தேவன் என்னென்ன தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அவருடைய அத்தாரிட்டி அவருடைய கண்ட்ரோலின் படி அதுக்கு நம்ம இடம் கொடுத்து அவர் நம்மளை ரூல் பண்ணார்னா கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ எதுக்குமே நம்ம கலங்காமல் குறை சொல்லாமல் பயப்படாமல் தேவன் கையில் நம்ம தேவன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மளை எல்லாமே நன்மைக்காகவே செய்வார். ஸோ தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.